விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். பேரூராட்சிகளின் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கோஷம். உதயநிதி அமைச்சரானதால் 520 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவார்களா? அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் C.V.Shanmugam கேள்வி. மகன் உதயநிதியை அமைச்சராக்கியதுதான் திமுக மன்னராட்சியின் சாதனை. விக்கிரவாண்டி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் C.V.Shanmugam விமர்சனம். எப்போதும் தன் குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கமிஷனை ஒப்படைக்கும் புரோக்கர் வேலையை தான் அமைச்சர்கள் பார்த்து வருவதாகவும் அதிமுக எம்பி C.V.Shanmugam குற்றச்சாட்டு. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துவிட்டது. விடியா அரசு கஞ்சா அரசாக செயல்பட்டு வருவதாக அதிமுக எம்பி C.V.Shanmugam குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான் உள்ளிட்டோர் வாக்கு கேட்க வந்தால் விலைவாசி குறித்து கேள்வி கேளுங்கள். விக்கிரவாண்டி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் C.V.Shanmugam பேச்சு. தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை, ஒரு குடும்பத்திற்கான ஆட்சிதான் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. முந்தைய அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் விருது வாங்கியது தமிழக சுகாதாரத்துறை. விராலிமலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் C.விஜயபாஸ்கர் பேச்சு. சென்னை மெரினாவில் 80 கோடி ரூபாயில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கு. மத்திய மாநில அரசுகள் மற்றும் சென்னை மாநகராட்சி பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழா, கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கிறிஸ்துமஸ் பெருவிழா குழு சார்பில் அழைப்பு. 9 மாதங்களில் 3வது முறையாக ஆவின் நெய் விலை மீண்டும் உயர்வு. பொதுமக்களுக்கு திமுக அரசு அடுத்தடுத்து அதிர்ச்சி வைத்தியம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் பெண் ஊழியரை தனது காலணியை எடுத்து வரவழைத்த இந்து அறநிலையத்துறை ஆணையர், இதுதான் சமூக நீதி, பெண் உரிமை பெருமை பேசும் விடியா அரசின் லட்சணமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனை வாசலில் உள்ள ஆக்கிரமிப்பை 2 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும். சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சார்ஜா வழியாக சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள்கள், 6.5 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹெராயின் பறிமுதல். மாநில அரசின் சலுகைகளை பெற ஆதார் அவசியம், தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு. வரும் 24 மற்றும் 31ஆம் தேதி நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு, அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. வரும் 20ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரிவு, சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 40,360 ரூபாய்க்கு விற்பனை. உக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்ய படைகள் மீண்டும் தாக்குதல், குடிநீர் விநியோகம், மெட்ரோ சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதி.